Hi friends, welcome to Sadhurbujan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான சுவையான இன்ஸ்டன்ட் பக்கோடா எப்படி பண்ணலாங்கறத பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இருந்தாலே போதும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி சுவையான பக்கோடா நம்ம வீட்லயே ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க இது எப்படி பண்ணலாங்கறத வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த பக்கோடா பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கட்டு அளவு கொத்தமல்லி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பக்கோடாவுக்கு நான் வெங்காயம்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, கொத்தமல்லி மட்டும்தான் யூஸ் பண்ணி நான் பக்கோடா பண்ண போகிறேன். அதனால தான் நான் அதிகமான கொத்தமல்லி எடுத்திருக்கேன், ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். கொத்தமல்லியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா கூட நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். வெங்காயம் நீங்கள் போட்டுக்கிறீங்கன்னா பக்கோடாக்கு போடுற மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நான் அந்த கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது வந்து இன்ஸ்டன்ட் பக்கோடா, குயிக்காக பண்ணக்கூடிய பக்கோடா அப்படின்ட்டு. இதில் வந்து நம்ம பஜ்ஜி மாவு மட்டும்தான் மிக்ஸ் பண்ணி இந்த பக்கோடா பண்ண போகிறோம். இப்போ இந்த பக்கோடாக்கு தேவையான பஜ்ஜி மாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பஜ்ஜி மாவை ஆட் பண்ணியிருக்கேன். இதிலேயே வந்து காரம் உப்பு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு பஜ்ஜி மாவு இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு கடல மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உப்பையும் காரத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காரம்னா தனி மிளகாத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பஜ்ஜி மாவுலேயே வந்து காரமும் இருக்கும் உப்பும் இருக்கும். ஸோ இந்த ஒரு மாவு வந்து போட்டாலே போதும். அளவு பஜ்ஜி மாவை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதில் தண்ணி விட்டு பஜ்ஜி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி வந்து அதிகமாக விட்டுட வேண்டாம். நம்ம வந்து இதில் பிசைஞ்சக்கப்புறம் மாவே வந்து இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு பஜ்ஜி மாவை ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும், பக்கோடா வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கிற பதத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பிசைஞ்சு வச்ச மாவு கொஞ்சம் ஊறட்டும். எண்ணெய் காயிற வரைக்கும் மாவு வந்து கொஞ்சம் ஊறட்டும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம பக்கோடாக்கு வந்து இட்டு எடுக்கிற மாதிரி நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாகவும் நம்ம இதை பண்ணிடலாம். இது நல்லா பொன்னரமாக ஆகிற வரைக்கும் நம்ம வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த கொத்தமல்லியோட நீங்கள் வெங்காயமும் நறுக்கி போட்டு பாருங்கள். இந்த பக்கோடா வந்து இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி போட்டாலே நல்லா மணமாக இருக்கும். ஸோ ஈவினிங் டைமுக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ரெசிபி இது. அவ்வளோதாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பரான கொத்தமல்லி பக்கோடா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த பக்கோடாவுக்கு அதிகமான மாவு வந்து தேவைப்படாது. ஒன்றா பஜ்ஜி மாவு இல்லைன்னா கடல மாவு போட்டு நீங்கள் இந்த பக்கோடா பண்ணி பாருங்கள். இந்த கொத்தமல்லியில் பண்ணுறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ மிச்ச மாவையும் நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். பார்க்கவே இந்த பக்கோடா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் பக்கோடா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. புதுசாக பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.